ஃபேக்ட் ஒன், 19th century பிரிட்டிஷ் பீப்புள் ஜெர்மன் ஸ்பிட்ஸை நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய ப்ரீடிங்க்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்க கிளைமேட்டுக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிடுச்சு. இப்படிதான் இந்தியன் ஸ்பிட்ஸ் உருவாச்சு. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, 1980s 1990s இந்தியாவோட இறக்குமதி ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுனால வெளிநாட்டு பிரீட்ஸை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ இப்படிதான் இந்தியன் ஸ்பிட்ஸோட சேல் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ஃபேக்ட் டூ, இந்தியன் ஸ்பிட்ஸ்ல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு, ஒன்னு சின்ன இந்தியன் ஸ்பிட்ஸ், இன்னொன்னு பெரிய இந்தியன் ஸ்பிட்ஸ். கலர்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பால் வெள்ள கலர்ல இருக்கும். ரொம்ப ரேரான கலர்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன். ஃபேக்ட் த்ரீ, பொமரேனியன் கூட இந்தியன் ஸ்பிட்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பொமரேனியன் ஒரு டாய் பிரீட், ரொம்ப சின்னதா இருக்கும், 3-4 kg மேல இருக்காது, முகம் ரொம்ப பிளாட்டா இருக்கும், முடின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கும். இந்தியன் ஸ்பிட்ஸ் பொமரேனியன் விட பெருசா இருக்கும், மூக்கு கோணிக்கலா இருக்கும், காது வரைச்சிட்டு இருக்கும், முடி வந்து பொமரேனியன் விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபேக்ட் ஃபோர், இந்தியன் ஸ்பிட்ஸ் நல்லாவே பாதுகாப்பு கொடுக்கும், கண்டிப்பா தெரியாதவங்களை கடிச்சிரும். அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இடம் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும், இம்யூன் பவர் ரொம்ப அதிகம் இந்தியன் ஸ்பிட்ஸ்க்கு. இந்தியன் ஸ்பிட்ஸ் ஃபேமஸா சர்க்கஸ் டாக்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 12-15 வருஷம்.